நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வீணா போன வாட்டர் பியூரிஃபயர் இருந்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய மோட்டாரையும் அதில் இருக்கக்கூடிய சார்ஜரையும் எடுத்து ஒரு கார்டன் ஸ்ப்ரேயர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பொருள் எல்லாமே நமக்கு வேஸ்ட் கிடையாது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பயன்படும் நிறைய நண்பர்கள் நம்ம ஏற்கனவே போடுற அந்த கார்டன் ஸ்ப்ரேயர் பற்றின வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சார் இந்த வாட்டர் பியூரிஃபயரோட மோட்டார் இருக்குது அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா பாருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாட்டர் பியூரிஃபயர் கிடச்சிருக்கு இது நம்ம நண்பரோட வீட்டில் பழுதான ஒரு வாட்டர் ப்யூரிஃபையர் பொதுவாக நம்ம இந்த மாதிரி வாட்டர் ப்யூரிஃபையர்லாம் ஏதாவது பழுதாயிருச்சுன்னா அதை வந்து மறுபடியும் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகுதுன்னா அது மாதிரி தூக்கி போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி தூக்கப்படாமல் அதில் இருக்கக்கூடிய சில பாகங்கள் எல்லாமே நம்ம தோட்டத்துக்கோ இல்லை மற்ற தேவைகளுக்கோ பயன்படுத்திக்கலாம் ஸோ எந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா வீணான பொருள் அப்படின்னு கிடையாது அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள் நிறைய விதத்தில் பயன்படுது அப்படி இந்த வாட்டர் ப்யூரிஃபையர்லேருந்து என்னென்ன பாகங்கள் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு முதல்ல சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டாரை நம்ம கார்டன் ஸ்ப்ரேயராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத செஞ்சு காமிக்கிறேன் ஸோ மற்றவங்களுக்கு தான் இந்த பொருள் எல்லாமே தேவையில்லாத பொருள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பொருள் எல்லாமே பொக்கிஷம் மாதிரி புதுசாக கூட நம்ம பொருள் எதாவது வாங்கணும்னா கடையில் போய் கேட்ட உடனே கிடைச்சிடணும் ஆனால் இந்த மாதிரி பழைய பொருட்கள் அதில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ட உடனே கிடைக்காது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய வாட்டர் பிரியர் எதாவது இருந்ததுனால் தேவையில்லாமல் தூக்கி போட்டுறாதீங்க அதில் இருக்கக்கூடிய பல உதிரி பாகங்களை பல விதமாக நம்ம பயன்படுத்தலாம் இந்த வாட்டர் ப்ரிஃபரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வால் இருக்குது இதாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன டேங்க் இருப்பாங்க இதை வந்து ஒரு குட்டி ஃபிஷ் டேங்க் மாதிரி கூட பயன்படுத்தலாம் தனியாக எடுத்து இதில் கண்டிப்பாக ஒரு பேக் ஃபில்டர் இருக்கும் இந்த ஃபில்டரை கூட பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் ஃபில்டரை கூட பயன்படுத்திக்கலாம் தேவைப்பட்டால் இதை சொல்லுங்கள் அடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் பதிவு பண்ணுறேன் அடுத்த இது உள்ளார காலி பார்ப்போம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்க்ரூ இருக்கும் இது ஒவ்வொரு பிராண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மாறுபடும் அதனால் பார்த்தீங்கன்னா அதில் எந்த அளவு எந்த அளவு இருக்குன்றத பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க ஜஸ்ட் இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணோம்னா உள்ளார தேவையான உதிரி பாகங்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டோம்னா சார் நிறைய கேட்ரேஜ் இருக்கும் இந்த தனித்தனி ஃபில்டர் பாருங்க பாருங்கள் இது செடமன் ஃபில்டர் இது எல்லாமே வேஸ்ட்ன்றால எல்லாம் அங்கே ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டர் இதுவும் கார்பன் ஃபில்டர் இல்லைன்னா இதில் சுள்நாடு வாழ் இருக்குது இந்த சொல்நாடு வால் பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு பத்து தொட்டி வச்சு ட்ரிப்ரிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சொல்நாடு வால் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய அளவில் செய்யணும்னா இது பற்றாது இன்னும் கொஞ்சம் கூடுதலான இது வாங்கணும்னா இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் தான் இருக்கிறதால இது வந்து ஒரு தொட்டிக்கு தான் வந்து யூஸ் ஆகும் அதிகமாக வைக்கணும்னா நம்ம பெரிய சில வாங்கணும் ஸோ இதை பற்றி வீடியோ வேணால் சொல்லுங்கள் தேவைப்பட்டால் பின்னாடி பதிவு பண்ணுறேன் அடுத்தா உள்ளே நேரம்னா சார்ஜர் ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒரு ஆர்ஓ பம்ப் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மொத்தம் மெட்டீரியலே நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தது இந்த ஆர்ஓ பம்பை தான் வந்து நம்ம ஸ்ப்ரேயரை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதனால் இன்றைக்கி இந்த ஆர்ஓ பம்பை பழைய ஆரோ பம்பும் பழைய சார்ஜரும் வச்சு நம்ம எப்படி ஸ்ப்ரேயர் பண்ணலாம் அப்படிங்கிறப்பதை நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த டேங்க்கு அப்படி மீன் விட்டு ஒரு குட்டி மீன் விட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அழகாக இருக்குது மீன் நீங்கிறதுக்கு ஸோ நம்ம எதுவுமே தேவையில்லாம் போட முடியாது இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் வேணுன்ற மாதிரி இல்லைன்னா குட்டி குட்டி மீன்லாம் வாங்கி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் வாட்ரு ஃபில்டர் இருக்கக்கூடிய மோட்டார் அதுக்கு தேவையான சார்ஜர் ரெண்டுமே அதிலே இருக்குது இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை ஒரு ஒரு சில பார்த்தீங்கன்னா சார்ஜர் போய்ட்டுருக்கோம் இல்லை மோட்டார் போயிட்டுருக்கோம் அது போயிருந்ததுனால் நமக்கு எது இல்லையோ அது மட்டும் தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிடலாம் ப்ளக் பாயிண்ட் இருக்குது இந்த ஒயர்லாம் முறுக்கி தான் வச்சுருக்காங்க ஜஸ்ட் இது ஒயரிங் டேக்கரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள் இல்லை பிளாக் கலர் ரெட் கலர் ரெண்டு ஒயர் இருக்கும் ரெட்டு ரெட்லேயும் பிளாக்கு பிளாக்லேயும் நம்ம முறுக்க வேண்டியது தான் இது ஆல்ரெடி முறுக்கே இருக்கிறதுல நமக்கு அந்த வேலை மிச்சம் இருந்தாலும் இதை அப்படியே ஓப்பனில் விட்டோம்னா ஷார்ட் சர்க்கியூட் வரும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டேப் அச்சிக்கலாம் இக்ஸலேஷன் டேப் யூஸ் பண்ணி பக்காவாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மோட்டாரும் இந்த சார்ஜரும் ஒர்க் ஆகுதான்ற முதல்ல நம்ம செக் பண்ணணும் பவர் சப்ளை கூட செக் பண்ணிக்கலாம் ஸோ பவர் சப்ளை எடுத்து வந்தாச்சு இப்போ ஜஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஓடுதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் பெருசாக சத்தம் வராது நம்ம அந்த பம்ப் மாதிரி சத்தம் வராது ஜஸ்ட் சின்ன வைப்ரேஷன் மட்டும் தான் வரும் வைப்ரஷன் ஆச்சுனாலே ஓடுது அப்படின்னு அர்த்தம் இப்போ இது ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஷேக் அவர் தெரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் இது ஆஃப் பண்ணிடுறேன் முதல்ல வந்து எப்படி நம்ம இன்புட் அவுட் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் டிசி மோட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சார்ஜர் பார்த்திங்கனா தேர்ட்டி சிக்ஸ் ஓல்ட் டிசி சார்ஜர் தான் இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸில் ஸோ இதுக்கு ஃபார்ட்டி எயிட் ஓல்ட்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ஓல்ட் தான் இருக்குது இருந்தாலும் இது ரன் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதிலே பார்த்தீங்கன்னா அம்புகூரி போட்டிருக்காங்க பாருங்க இந்த அம்புகுரி போட்டிருக்க பக்கம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வெளியே போகுது அதுதான் வந்து அவங்க சில செஞ்சு காமிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் இன்புட்டு இந்த இன்புட் எடுத்து என்ன பண்ணலாம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சிடலாம் இந்த பக்கெட்டில் தண்ணி இருக்குது இந்த இன்புட் ஓஸ் எடுத்து நம்ம பக்கெட்டில் விடலாம் இந்த வாட்டரில் இந்த ஓஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள் அப்படி ஃபில்டர் கிடைக்காத பஸ்சில் நீங்கள் ஏதாச்சும் போர் வளர்றதான் கட்டிங்க ஏன்னா இது உள்ளார ஏதாச்சும் டஸ்ட்டு போச்சுன்னா நம்ம வந்து நம்ம பஞ்சக்காவியா மீன் நம்மளை எல்லாமே தெளிப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸில் வந்து டஸ்ட்டு போச்சுன்னா மோட்டரில் போய் அடைச்சிக்கும் மறுபடியும் நம்ம கால்ட்டி சர்வீஸ் பண்ண முடியும் அதனால் இது ஒரு சின்ன ஃபில்டர் பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபில்ட்டர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படி இல்லாத பசில் போர் வலையை கூட கட் பண்ணி ஃபில்டர் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஆனால் பவர் சப்ளையெல்லாம் கொடுத்தாச்சு ஆன் பண்ணுறேன் உள்ளார் ஆல்ரெடி ஓஸ் எம்டிஆர் இருக்கிறதால தண்ணி வர லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை நம்ம ஸ்ப்ரேயருக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கணும் இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணால் ஓஸ் இருக்கு ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்ப்ரேயில் யூஸ் இருந்தோம் இது அப்படியே யூஸ் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ தூரத்துக்கு இது புஷ் பண்ணுதா இல்லை நம்ம ஓஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணணும் இதை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துனா வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஸை கனெக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த ஆர் ஓஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஒன் சைஸ் தான் அதனால் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்ம அந்த ஸ்ப்ரேயர்ல மாதிரி இதுக்கு தேவையான மெட்டீரியல் நிறைய வெளியே வாங்க வேண்டியிருக்காது எல்லாமே இதுலேயே இருக்கிறதால நம்ம வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட்டு நாசிலும் அந்த வால் மட்டும் வாங்கினா போதும் ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மோட்டார் ஆன் பண்ணலாம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாசில் மாட்டிக்கலாம் அந்த நாசில் மாட்டி நம்ம எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே பிஸ்டன் பம்பை யூஸ் பண்ணி ஸ்ப்ரேயர் காமிச்சிருந்தோம் அதுக்கு பதிலாக இந்த வாட்டர் ப்ரூவரில் இருக்கக்கூடிய பம்பை யூஸ் பண்ண முடியுமா நிறைய நேரத்தில் கேட்டிருந்தாங்க பார்த்து யூஸ் பண்ண முடியும் நல்லாவே தான் ஸ்ப்ரே பண்ணுது மேனலாக கையில் வச்சு பம்ப் பண்ணுறதை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் நம்ம பிஸ்டன் பம்பில் வர அளவுக்கு பயங்கர ப்ரெஷர் வரல ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் வருது ஆனால் நம்ம மேனலாக யூஸ் பண்ணக்கூடிய பம்பை விட இது ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ நம்ம செடியை மொத்தமாக கழுவி விடுறதுக்கு இது ஆன் பண்ணிக்கலாம் இதை வந்து பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம இதே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ நம்ம இது வந்து தூரமாக எடுத்துகிட்டு போகலாம் ஸ்ப்ரே பண்ணதா அப்படின்ற ஒரு செக் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பம்பு அங்கே இருக்குது அதோடய ஓஸ் பாருங்கள் அப்படியே எடுத்து வந்துட்டுருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட நம்ம கார்டனில் இப்போ நம்ம அந்த பம்ப் இருக்கிற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு நாற்பது அடிக்கு மேலே இடம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி தூரத்துக்கு வந்தாச்சு ஆனால் ஸ்ப்ரே பண்ணது பாருங்க ஸோ இந்த மாதிரி பூச்சி ரெடிகளோ பயிருக்கோ நம்ம செடிகளுக்கு தெளிக்கிறதுக்கு நம்ம இந்த வாட்டர் குறைப்பில் இருக்கக்கூடிய பம்பையும் பயன்படுத்திக்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த பம்பு அதிலே வந்துடும் சார்ஜரும் அதிலே இருக்கும் கனெக்டர் கூட அதிலே வந்துடுது நம்ம கனெக்ட் கூட வெளியே வாங்க தேவையில்லை ஜஸ்ட் இந்த இந்த ஆர்ஓ டேப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓ ஷாப் கடலையே கிடைக்கும் வாங்கிட்டு நம்ம நாசில் நம்ம நார்மல் ஸ்ப்ரேயில் இருக்கக்கூடிய தோலைமம் நாசில் வாங்கி போட்டாலே போதுமானது கரெக்டாக செட் ஆயிடுது ஸோ நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஸ்பிரேயர் வச்சு ரொம்ப நேரம் கஷ்டப்படுறதை விட இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்வ பம்பில் இருக்கக்கூடிய மோட்டரும் ஒரு சார்ஜரும் கிடைச்சா கூட போதும் நம்ம ஈஸியாக மாடித்தோட்டத்துக்கு தேவையான ஒரு ஸ்ப்ரேயர் செஞ்சிக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்